இந்த இன்டர்வியூல தாங்க முடியலப்பா. பாதி பேர் தவிர்க்க மாட்டாரு, ஆயிரத்தில் ஒரு இல்ல. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்க கோமாளி வந்து குரேஷ். அப்படியெல்லாம் சொல்ல, அப்புறம் காலி பண்ணிடுவாங்க. நீங்க நல்லா தான் பண்ணி கொடுத்தீங்க போன இல்ல, அவங்கள கொஞ்சம் திட்டிட்டேன் அட்வான்டேஜ் வேஸ்ட் பண்ணதனால. நீங்க திட்டிட்டீங்களா? ஆமா. எப்படி நான் திட்டுவீங்க? எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு என்னமோ பாலா அண்ணன் தான் வருவாரோ. ஆயிரத்தில் ஒருவன் பாலாவா தான் இருக்கும் கண்பாட்டி. மணிமேகலையா இருக்குமோ? மணிமேகலையா இருக்குமா? போன வாரத்துக்கு சீக்கிரம் தாங்க முடியாத பாதிப்பு தள்ளி பண்ண மாட்டாரு, ஆயிரத்தி நூறு இல்ல. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. அது கார்த்தி பார்ட்டி பண்ற டபுள் ஆக்ஷன் சார். ஏங்க வயசு பசங்க ஜாலியா இருக்காங்க, இந்த பட்டு சார் ஏங்க அப்படி இருக்காரு? அட எப்படி இருக்கீங்க? ஏன் இருக்கேன்னு கூட கல்பா. இந்த சீசன் குக்கல உங்களை மாதிரி கிடையாதுனே. எல்லாம் நல்லா சமைக்கிறேன். இப்படி கெஸ்ட் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாமா? உன்னை பற்றி ஒரு கவிதை. என்ன? உன் கையிலே அலுமினிய அண்டாவும் அலுமினிய டம்ளர் போல் தெரியும், பலாப்பழமும் பச்சை பட்டாணி போல் தெரியும். கூப்பிடலாம்னா வேற ஒரு வெர்ஷன்ல போறதுனால நம்ம தர்சனவே கூப்பிடுவோம். அடுத்து நீங்க யாராவது கூப்பிட்டு டிக்கெட் கொடுங்க. அம்மா அபிராமி. ஏய் அம்மு, நான் தான் அம்மு இன்னைக்கு. வாடா வாடா அம்மு. அம்மு இது போயிரு. அம்மு அம்மு அம்மு, உனக்கு யார் வரணும் கரெக்டா சொல்லு. சிவாங்கி. சிவாங்கி பாத்தியா? கேட்டுக்கிட்டோம். சூப்பர். எதுவுமே இந்த செட்ல நடந்ததே கிடையாது. பா நம்ம சிவா. அம்மு இப்ப எடுக்கல தாரா, நெக்ஸ்ட் எலிமினேஷன்ல போறா. எப்படி? நான் கடவுளா? நான் கடவுளா? தம்பி இப்ப சந்தோஷம் மக்களே, நீதி செத்துருச்சு மக்களே. நீ செத்துரு, சரியா போயிடும். அபிராமி நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறது நான் கடவுள். லெட்ஸ் வெல்கம் நான் கடவுள் ஆரியா. அதிர்ச்சி வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு வேண்டாதது மக்களே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்காங்க. ஆமா, நீங்க எதை வந்து வேண்டீங்களோ அதுதான் உங்களை அட்ராக்ட் பண்ணும் சார். வார வாரம் இவனுக்கு இந்த கொட்டாய் விட்டோம் வாயில குளோப் ஜாமுன் உங்கள்கிட்ட. அம்மு சத்தியமா எதிர்பார்க்கலாம். பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அது யாரையும் மாத்த முடியாது. சூசிங்க பண்ண வேண்டாம், டெய்லி ஒன்னாவே இருக்கும். அடுத்து யாருக்கு டிக்கெட் கொடுக்கறோம்? அடுத்து ரோஷினி. ரோஷினி ரோஷினி, நீ வாணி இன்னைக்கு செத்த ரோஷினி என்ற. ஆனா ரோஷினி மணிமேகலை வந்தா நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி மணிமேகலை வருவாங்களா? வரணும் சார். இது வரைக்கும் வரலன்னா நீ கண்டிப்பா ரோஷினிக்குமே எழுதி வச்சிருக்கீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இருக்கேன். எடுத்துருவாங்களா திருப்பி? சும்மா நான் தான் போவேன். நான் பழி வாங்கணும் இன்னைக்கு. பாரான்னு வரப்போது பாருங்க.
என்ன கோரிக்கை நீங்க யார் யாரு பேரையும் கேட்டீங்க, உங்களுக்கு சிவாங்கி வந்திருக்கா, அதுக்கப்புறமா நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இல்ல அவங்க யாரோ மண்டையை உடைக்கணும்னு பிளான் பண்ணாங்க, அது வரலன்னு காண்ட் ஆக்சுவலா நான் மணிமேகலை வந்து வச்சு செய்யணும்னு ஒரு வெறியில இருந்தேன். நான் செய்யறேன், உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறேன். சந்தோஷம் நான்டி தாஸ், ரெண்டு பேர் வாங்க. வரக்கூடாதுன்னா மணிமேகலை தான் வேண்டிக்கணும், வரக்கூடாதுன்னு எனக்கு. நான் வர்றேன், எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமா போராடுங்க, போடுங்க. ஈஸ்வரன், ஈஸ்வரன் வரோண்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் சந்தோஷ் செலக்ட் பண்ண ஈஸ்வரன்ல இருந்து கூப்பிடலாம். பாட்டியா, பாம்பாட்டியா, யார் அது? நான் தான் சார். சிம்பு வாய்ஸ் எடுக்கணும் தான் சார் உள்ள இருந்தேன். சரி, கத்தி 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 கொஞ்ச நேரத்துல சசிகுமார் வந்தார் சார். ஏய் நன்னா, நல்லா இருக்கியா? அப்படி வந்தார் சார். அதுக்கப்புறம் என்னென்னமோ வாய்ஸ்லாம் வருது சார். சரி ஓகே சந்தோஷ், என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பக்கத்துல வந்து இதுவரைக்கும் யார் என்னை தொட்டது இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.